ஸ்டாலின் ஒரு கவுன்சிலருக்கு கூட தகுதி இல்லாதவர் என்று விமர்சித்த வைகோ தற்போது திமுக கூட்டணியில் சேர்ந்திருப்பது திமுக கூட்டணி கொள்கை இல்லாத கூட்டணி என்பதை உறுதிப்படுத்துவதாக முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி விமர்சித்துள்ளார். நாமக்கல் மாவட்டம் சங்ககிரியில் நாமக்கல் மக்களவைத் தொகுதி அதிமுக வேட்பாளர் காளியப்பனை ஆதரித்து பிரச்சாரம் செய்த முதலமைச்சர், திமுக ஆட்சியில் மின் தட்டுப்பாட்டில் தவித்த தமிழகம் தற்போது மின்மிகை மாநிலமாக திகழ்வதாக கூறினார். திமுக கட்சி கொள்கை கிடையாது, கோட்பாடும் கிடையாது. இன்றைக்கு கொள்கையில்லாத கட்சி எல்லாம் ஒன்றா சேர்ந்துதான் இன்றைக்கு இருக்கிறாங்க. இந்த தேர்தலோட அதில் முடிச்சுக்குவாங்க. ஏன்னா மதிமுக என்ன, திமுக தானே பிரிஞ்சு போச்சு. திமுக ஒரு கூட்டு குடும்ப கட்சி கம்பெனின்னு சொல்லி ஸ்டாலின் எடுத்து பேசினார் வைகோ. அப்ப பேசும்போது ஸ்டாலின் ஒரு கவுன்சிலர் கூட லாய்க்கலன்னு சொன்னா வைகோ இன்னைக்கு கூட்டணி அமைச்சர், கூட்டணி அமைச்சர் கூட பரவாயில்ல, திமுக சின்னத்தில் நிக்கிறான். திமுக சின்னத்தில் மறுமலை சித்திராவோட முன்னேற்ற கழக வேட்பாளர் நிக்கிறானா, அந்த கட்சியில் என்ன சொல்லுங்க பார்க்கலாம். கட்சியை நடத்துறாங்க. அந்த கூட்டணியை பொறுத்த வரைக்கும் கொள்கை இல்லாத கூட்டணி. இது போன்ற முக்கிய வீடியோக்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நியூஸ் ஜே யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.